விரைவு செய்திகள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் 2வது வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையின் கூவமாறு, அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஓட்டேரி மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்கள் உட்பட முக்கிய நீர்வழிகளில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நீர்வழிகளில் குப்பைகள், வண்டல் மண், களைகள் மற்றும் அடைப்புகளை அகற்றும் நடவடிக்கைக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் பரம்பிக்குளம் அணையின் சேதமடைந்த கதவணையை தமிழக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், பரம்பிக்குளம் அணையின் கதவணை எதிர்பாராத விதமாக சட்டர் பழுதாகி உடைந்துள்ள நிகழ்வு மிகவும் வருத்தத்திற்குரியது என்றார். இதுகுறித்து முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இது இரு மாநிலங்கள் இணைந்த பிரச்சினை என்பதால் கலந்து பேசி செயல்படுவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளின் பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் கூறினார். அணுசக்தி மற்றும் கதிரியக்கத்தால் ஏற்படும் பேரிடர்களை தடுப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர், காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயந்த் மற்றும் ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல்படை, இந்திய வானிலை ஆய்வு மையம், நீர்வள ஆணையம், தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட மத்திய அரசு துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சென்னை குறளகத்தில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் சார்பில் கொலுபொம்மை, கலைநேயமிக்க மண்பாண்டங்கள், பீங்கான் பொருட்களின் கண்காட்சி மற்றும் முதல் விற்பனையை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் எம் ஆர் காந்தி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் தெய்வீக சிலைகள், மண்பொம்மைகள், மரபொம்மைகள், கற்சிற்பங்கள் போன்ற பலவிதமான பொருட்களுக்காக 27 அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சிறுதானியங்களான திணை, சாமை, குதிரைவாலி, வரகு மற்றும் மூங்கில் அரிசி போன்றவை சிறிய பாட்டில்களில் நிரப்பி காதி கோல்டு என்ற பெயரிலும், சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் வலையில் உற்பத்தி செய்த காதி திரவ சலவை கட்டி என்னும் புதிய சலவை கட்டியையும் விற்பனைக்கு அமைச்சர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர். டெல்டா மாவட்டங்களில் 20 இடங்களில் சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு சேமிக்கும் வகையில் செமி குடோன்கள் 35 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே மேல வாஸ்தா சாவடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் திறந்தவழி நெல் கொள்முதல் சேமிப்பு கிடங்கில் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 1.97 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக, இந்த ஆண்டு 2.2 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் நியாய விலைக் கடைகளில் குற்றம் செய்பவர்கள் குறித்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரோடு ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பி ஜி மல்லையா பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், ரயில்வே துறையின் சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும், காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகளுக்கு ஆன்லைன் மூலம் படுக்கை ஒதுக்கீடு செய்யும் முறைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். ஈரோடு வெண்டிப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மேம்பாலம் கட்டுவது தொடர்பாக மாநில அரசு திட்டம் தீட்டி பரிந்துரை செய்தால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் பி ஜி மல்லையா தெரிவித்தார்.